ஆனால் இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ டெலிவரி முடிஞ்ச பிறகு நிறைய பெண்களுக்கு இடுப்பு வலியும் முதுகு வலியும் தான் அதிகமாக ஏற்படும். அதுவும் நார்மல் டெலிவரியா இருந்தாலும் சரி, சி செக்ஷனா இருந்தாலும் சரி, ரொம்ப வலிகளை வந்து உணர்றதுன்னா இந்த இடுப்பு வலியும் முதுகு வலியும் தான். நம்ம டெலிவரி முடிந்த பிறகு எந்த மாதத்துல இந்த இதெல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணா ஈஸியா நம்மளுக்கு இடுப்பு வலியும் முதுகு வலியும் வராமல் தடுக்கிறதுக்கு நம்ம என்னெல்லாம் ஃபாலோ பண்ணணும், அதை பத்தி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க, அப்பதான் உங்களால எல்லாத்தையும் தெரிஞ்சுக்க முடியும். நார்மலா நம்ம டெலிவரி முடிந்த பிறகு ஃபர்ஸ்ட் கால்சியம் இருக்கிற உணவை நம்ம எடுத்துக்கொள்ளணும். ஏன்னா நம்மளுக்கு டெலிவரி முடிந்த பிறகு எலும்புகள் நல்லா வலுவடையவும் நல்லா ஸ்ட்ராங் ஆகுறதுக்கும் கால்சியம் வந்து அதிகமாக தேவைப்படும். கால்சியம் வந்து எந்த உணவுகள்ல அதிகமா இருக்கும்னா முட்டையில அதிகமா இருக்கும். கால்சியம் பால்லையும் ரொம்பவே அதிகமா இருக்கும். இந்த இதை நீங்க ஃபாலோ பண்ணாலே போதும், உங்களுக்கு வந்து அந்த எலும்புகள் வந்து நல்ல வலிமையான உடனே அந்த இடுப்பு வலி முதுகு வலி வந்து கம்மியாகிறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்கு. இரண்டாவது பார்த்தோம்னா உளுந்தங்கஞ்சி நம்ம எடுத்துக்கலாம், அல்லது உளுந்தங்களி எடுத்துக்கலாம், இல்லை அல்லது உளுந்தம்பருப்பு சாப்பாடு எடுத்துக்கலாம். இந்த மூணுல ஏதாவது ஒன்றை வந்து, இல்லை மூணுமே வந்து நம்ம மாற்றி மாற்றி வாரத்தில் ஒரு மூணு நாளோ நாலு நாளோ எடுத்துக்கொள்ளும் பொழுது உங்களுக்கு அந்த இடுப்பு எலும்புகள் வந்து நல்லா வலுப்படும் சொல்லுவாங்க. இது வந்து நார்மல் டெலிவரி ஆகிற பெண்களுக்காக இருக்கட்டும், சி செக்ஷன் பண்ண பெண்களுக்காக இருக்கட்டும், ரெண்டு பேருமே வந்து இந்த உளுந்தங்கஞ்சி வந்து சாப்பிட்லாம், உளுந்த பருப்பும் சாப்பிட்லாம், உளுந்தங்களியும் சாப்பிட்லாம், உளுந்த கஞ்சியுமே சாப்பிட்லாம். இப்படி நம்ம சாப்பிட்றதுனால நம்மளோட இடுப்பு எலும்புகள் மட்டும் இல்லாமல் நம்மளோட முதுகு எலும்புகளும் நல்லா ஸ்ட்ராங் ஆகிறதுக்கு இது ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். நம்ம முதல் டெலிவரிக்கு அடுத்து ஒரு முதல் மூன்று மாதத்தில் நம்ம சாப்பிட்ற உணவாக இருக்கட்டும், நம்ம எடுக்கிற உணவுகளாக இருக்கட்டும், அதுதான் நம்மளுக்கு அடுத்து ஒரு வருடம் கழித்தோ இரண்டு வருடம் கழித்தோ முதுகு வலி வராமல் பாதுகாக்கிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். இந்த உளுந்தங்களி, உளுந்தங்கஞ்சி இதெல்லாம் வந்து இப்போ நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணலாட்டியும் ஒரு வருஷம் கழித்து நிறைய பெண்களுக்கு இந்த இடுப்பு வலி முதுகு வலி வராமல் பாதுகாக்கிறதுக்கு இந்த உளுந்தங்கஞ்சி வந்து ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். நெக்ஸ்ட் நம்ம பார்த்தோம்னா டெலிவரி முடிந்த பிறகு, இது வந்து நார்மல் டெலிவரி ஆனாலும் சரி சி செக்ஷன் ஆனாலும் சரி, கொஞ்சமாக ஒரு 10 பூண்டு வந்து எடுத்துக்கோங்க. நல்ல பூண்டை வந்து நல்லா வணக்கிட்டு அதோட சேர்த்து கொஞ்சமாக கருப்பட்டியும் சேர்த்து நீங்கள் மிக்ஸ் பண்ணி அப்படியே நீங்கள் சாப்பிட்லாம். அப்படி நம்ம சாப்பிடும் பொழுது கூட நம்மளோட கற்பப்பையில் ஏதாவது வேஸ்ட் இருந்தால் கூட நல்லாவே வெளியில் வந்துடும் சொல்லுவாங்க. இது கிராமத்தில் எல்லா வீட்லேயுமே இது ஃபாலோ பண்ணக்கூடியது தான். இது வந்து இது நார்மல் டெலிவரியும் சாப்பிட்லாம், சி செக்ஷன் ஆனவங்களும் சாப்பிட்லாம், எந்த ப்ராப்ளமும் கிடையாது. மூன்றாவது பார்த்தோன்னா கீரை சாப்பிட்றதுனால நம்மளுக்கு பால் உற்பத்தி கூட ரொம்ப அதிகமாகும்னு சொல்லுவாங்க. வாரத்தில் 5 நாளும் கீரை வந்து எடுத்துக்கலாம், ஆனால் பகலில் தான் எடுத்துக்கணும், நைட் எடுத்துக்காதீங்க. ஏன்னா செரிமான பிரச்சனைகள் வந்து அதிகமாக ஏற்படும், அதனால தான் நைட்டு கீரை சாப்பிடாதீங்கன்னு சொல்லுவாங்க. முருங்கைக்கீரையாக இருந்ததுன்னா இன்னுமே ரொம்பவே நல்லது. எதுக்காக முருங்கைக்கீரை நம்ம எடுத்துக்க சொல்கிறோன்னா, நம்மளுக்கு டெலிவரி முடிஞ்ச பிறகு அதிகமான பிளட் வந்து நம்மளுக்கு அதிகமாக வெளியில் போயிருக்கும். அது சி செக்ஷனாக இருந்தாலும் சரி, நார்மல் டெலிவரியாக இருந்தாலும் சரி, நம்மளுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி கம்மியாக தான் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ஹீமோக்ளோபினோட அளவும் ரொம்ப கம்மியாக இருக்கும். இதனால் கூட நம்மளுக்கு முதுகு வலியும் இடுப்பு வலியும் வந்து அதிகமாக ஏற்படலாம். நீங்கள் வாரத்தில் 5 நாளோ இல்லை 7 நாள் கூட நம்ம கீரை எடுத்துக்கொள்ளும் பொழுது உங்களுக்கு அதில் இருக்கிற கால்சியம், ஃபோலிக் ஆசிட் உங்களுக்கு முதுகு வலி வராமல் பாதுகாக்கிறதுக்கு அது ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். நெக்ஸ்ட்டு நம்ம பார்த்தோம்னா சுடுதண்ணி குளியல். உங்களுக்கு வந்து எந்த அளவு சூடு வந்து தாங்க முடியுதோ அந்த அளவு சுடுதண்ணி வந்து நம்ம குளிக்கலாம். அப்படி குளிக்கும் பொழுது உங்களுடைய இடுப்பு பகுதியில் வந்து நல்லா தண்ணி, சுடுதண்ணி வந்து நல்லா ஊற்றுங்க. ஊற்றிட்டு நல்லா தேய்ச்சி விட்டுட்டு அதுக்கடுத்து நீங்க குளிக்கும் பொழுது உங்களுக்கு டெலிவரி முடிஞ்சு அதுக்கடுத்த வரும் வருடங்கள்ல வந்து உங்களுக்கு அந்த இடுப்பு வலியோ முதுகு வலியோ வராமல் பாதுகாக்கிறதுக்கு இந்த சுடுதண்ணி குளியல் வந்து ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். நம்ம சாப்பிடுற உணவுல நல்லெண்ணெய் வந்து அதிகமா எடுத்துக்கலாம். அப்படி எடுத்துக்கொள்ளும் பொழுது நம்மளுக்கு இந்த இடுப்பு வலி முதுகு வலி வந்து கம்மியாகும். நார்மலாவே நம்மளுக்கு டெலிவரி முடிஞ்சு எல்லாமே நல்லெண்ணெயில தான் செஞ்சு கொடுப்பாங்க. ஒரு கருவாட்டு குழம்பா இருக்கட்டும், ஒரு பூண்டு குழம்பா இருக்கட்டும், எல்லாமே நல்லெண்ணெய் சேர்த்து இது பண்ணும் பொழுது இன்னமும் உடம்புக்கும் ரொம்பவே நல்லது. அந்த இடுப்பெலும்புகள், முதுகெலும்புகள் வந்து நல்லா ஸ்ட்ராங் ஆகிறதுக்கு இது ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். நெக்ஸ்ட் நம்ம பார்த்தோம்னா உட்காரும் பொழுதும் தூங்கும் பொழுதும் கரெக்டான பொசிஷனில் வந்து நீங்கள் தூங்கணும். ஏன்னா ஒரு சிலர் உட்காரும் பொழுது காலை வந்து சரியாக வச்சுட்டு உட்கார மாட்டாங்க, அல்லது வந்து பின்னாடி உங்களுக்கு முதுகுக்கு பின்னாடி ஒரு பில்லோ மாதிரி வச்சு எப்பயுமே உட்காருங்க. அது வந்து உங்களுக்கு பிற்காலத்தில் முதுகு வலி வந்து வராமல் இருக்கும். நான் வந்து தொடர்ந்து 7-8 மாதங்கள் வந்து வைக்க சொல்லலை, ஒரு டெலிவரி ஆகி ஒரு 2 மாதங்களோ அல்லது ஒரு 1 மாதமாவது உங்களுக்கு பின்னாடி பில்லோ
எப்பயுமே சாஞ்சு உட்காருங்க. அது வந்து உங்களுக்கு முதுகு வலியோ இடுப்பு வலியோ வராமல் தடுக்கிறதுக்கு இது ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். டெலிவரி முடிஞ்ச பிறகு கொஞ்சமாவது நல்லா வாக்கிங் போங்க. இது வாக்கிங் போகிறது வந்து ஒரு 1 மந்த் கழித்து நீங்கள் மெதுவாக நடந்து போகலாம், ரொம்ப ஸ்பீடாக கிடையாது, ரொம்ப ஸ்லோவாக கொஞ்சம் கொஞ்சம் டைமாக வந்து வாக்கிங் போகலாம். உங்களுடைய டாக்டரை கன்சல்ட் பண்ணிவிட்டு எந்த மாதிரியான எக்ஸசைஸ்லாம் பண்ணணும்னு கேட்டுட்டு எக்ஸசைஸ் பண்ணுங்கள். அப்படி பண்ணும் பொழுது உங்களுக்கு அந்த இடுப்பெலும்புகள் எல்லாமே வந்து நல்லா ஸ்ட்ராங் ஆகிறதுக்கும் நம்மளுக்கு அந்த வலிகள் வந்து உருவாகாமல் இருக்கிறதுக்கும் தடுக்கிறதுக்கும் இது ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். நெக்ஸ்ட் நம்ம பார்த்தோம்னா டாக்டர்ஸ் வந்து கண்டிப்பாக நம்மளுக்கு டெலிவரிக்கு அடுத்து கண்டிப்பாக 1 மந்த்துக்காவது டேப்லெட்ஸ் வந்து கொடுப்பாங்க. அது வேறு எந்த டேப்லெட்ஸும் கிடையாது, அயன், ஃபோலிக் ஆசிட், இரும்பு சத்து, இந்த மாதிரி கால்சியம், இந்த மாதிரியான டேப்லெட்ஸ் தான் கண்டிப்பாக கொடுப்பாங்க. நிறைய பெண்கள் வந்து இதை சாப்பிட மாட்டாங்க, அப்படியே அவாய்ட் பண்ணிடுவாங்க, நம்மளுக்கு தான் குழந்தை பிறந்துருச்சு எதுக்கு இனிமேல் வந்து நம்ம எடுத்துக்கணும்ட்டு. கண்டிப்பாக அப்படி இருக்கவே இருக்காதிங்க. என்ன காரணம்னா நம்ம உடம்புல இருந்து அதிகமான பிளட் லாஸ் ஆகிருக்கும், நிறைய இம்யூனிட்டியோட லெவல் ரொம்ப கம்மியாக இருக்கிறது. அதனால இந்த டேப்லெட்ஸ் நம்ம எடுத்துக்கொள்ளும் பொழுது ஈஸியாக நம்ம பாடி வந்து சீக்கிரமே ரெக்கவரி ஆகிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். இதுவும் நம்மளுக்கு இடுப்பு வலி முதுகு வலி வந்து வராமல் தடுக்கிறதுக்கு இது ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். நிறைய பெண்கள் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா சி செக்ஷன் பண்ணவங்களா இருக்கட்டும், நார்மல் டெலிவரி பண்ணவங்களா இருக்கட்டும், இப்போ சி செக்ஷன் பண்ணவங்கன்னா அந்த தையல் போட்ட இடம் வந்து ரொம்ப ஈரப்பதமாக இருக்கக்கூடாது, நல்லா ட்ரையாக தான் இருக்கணும். நீங்கள் ஒரு குளிச்சா கூட நல்லா ஒரு காட்டன் கிளாத்தை வச்சு நல்லா தொடச்சிடணும். நிறைய பெண்களுக்கு அந்த இடம் ரொம்ப சிவந்தாலோ அல்லது சலை மாதிரி வந்தாலோ அல்லது தண்ணீர் மாதிரி வந்தாலோ இல்லை ரொம்ப பெயின் இருந்தாலோ உடனே நீங்கள் போய் டாக்டரை போய் கன்சல்ட் பண்ணுறது ரொம்பவே நல்லது. நம்ம வச்சுக்கிட்டே இருக்கக்கூடாது, ஏன்னா அது ரொம்ப அதிகமான வலியை ஏற்பட்டுருச்சுன்னா உங்களுக்கு அதிகமான இன்னும் வேற பக்க விளைவுகளை வந்து ஏற்படுத்தும். அதே மாதிரி நிறைய பெண்கள் வந்து நினைப்பாங்க நம்மளுக்கு தான் இந்த புண்ணெல்லாம் ஆறிடுச்சே, நம்ம நிறைய வேலைகள் வந்து செய்யலாம்னு சொல்லிட்டு டெலிவரி ஒரு குறைஞ்சது ஒரு 3 மாசமாவது ரொம்ப வெயிட்டான பொருளை வந்து தூக்கக்கூடாது. எதுக்காக அப்படி சொல்றாங்கன்னா நம்மளோட அந்த தையல் வந்து வெளியில தான் ஆறி இருக்கும், ஆனால் உள்ள இருக்கிற புண்ணுகள் பார்த்ததுக்கு குறைஞ்சது சி செக்ஷனாக இருந்ததுன்னா குறைஞ்சது 6 மாசமாவது ஆகும்னு சொல்லுவாங்க. நல்லா உங்களுடைய பழைய உடல்நிலை வர்றதுக்கு 1 வருஷம் ஆகும்னு சொல்லுவாங்க. அதனால தான் வந்து சி செக்ஷன் பண்ணவங்க ஒரு 1 வருஷமாவது கேப் விட்டு அடுத்த குழந்தைக்கு வந்து பிளான் பண்ணுங்க, அப்போ தான் உங்களுக்கு இன்னும் ரொம்ப ஹெல்த்தியாக இருப்பீங்கன்னு சொல்லுவாங்க. என்ன காரணம்னா இதுதான் காரணம். இதுவே நார்மல் டெலிவரியாக இருந்ததுன்னா ஒரு சில பெண்களுக்கு அவங்களுடைய பிறப்புறுப்பில் வந்து லைட்டாக கட் பண்ணி தையல் போட்டிருப்பாங்க. அதே மாதிரி தான் சி செக்ஷன் மாதிரி தான் இதுவும் ஏதாவது புண்ணுகள் வந்து ஆனாலோ அல்லது ரொம்ப கசிவுகள் ஆனாலோ இல்லை சலை மாதிரி வந்தாலோ இல்லை ப்ளீடிங் வந்து ஏற்பட்டாலோ இதையும் நீங்கள் போய் டாக்டரை போய் கன்சல்ட் பண்ணணும். நம்மளுக்கு டெலிவரி முடிஞ்சு ஒரு 35 டேஸோ உங்களுக்கு ப்ளீடிங் ஏற்பட்டதுன்னா அது நார்மல் தான். ஆனால் இன்னமே எனக்கு 40 டேஸ் ஆச்சு, 50 டேஸ் ஆச்சு, இன்னமே ப்ளீடிங் போயிட்டே இருக்குன்னா கண்டிப்பாக டாக்டர் போய் கன்சல்ட் பண்ணுறது அதுவுமே ரொம்பவே நல்லது. ஒரு சிலருக்கு பீரியட்ஸ் வந்து உங்களுக்கு டெலிவரிக்கு அடுத்து எப்போ வரும்னு நிறைய பேருக்கு ஒரு டவுட் இருக்கும். நார்மலாகவே நம்மளுக்கு ஒரு 1 இயர் வரைக்குமே இர்ரெகுலராக தான் இருக்கும். அதுவும் நீங்கள் வந்து பால் கொடுக்கும் தாய்மார்களாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு பீரியட்ஸ் வந்து இர்ரெகுலராக தான் இருக்கும். ஒரு சிலர் பெண்களுக்கு வந்து ரெகுலராகவும் இருக்கும், அதனால எந்த ப்ராப்ளமும் கிடையாது. இர்ரெகுலராக இருக்கேன்னு சொல்லிட்டு பயப்படணும்னு அவசியம் கிடையாது. நீங்கள் தாய்ப்பாலை வந்து நிப்பாட்டிட்டீங்க, பால் குழந்தைக்கு கொடுக்கலன்னா உங்களுக்கு அதுக்கடுத்து உங்களுக்கு பீரியட்ஸ் வந்து இர்ரெகுலராக தான் இருக்குன்னா நீங்கள் அப்போ தான் டாக்டர் போய் கன்சல்ட் பண்ணணும். அதே மாதிரி உங்களுக்கு டெலிவரி ஆகி எனக்கு 10 மாதங்கள் ஆகிடுச்சு, 11 மாதம் ஆகிடுச்சு, இன்னமே எனக்கு பீரியட்ஸ் வரல, அவங்களும் டாக்டர் போய் கன்சல்ட் பண்ணுறது ரொம்பவே நல்லது. மேக்ஸிமம் 1 வருஷம் வரைக்குமே வந்து இர்ரெகுலராக தான் இருக்கும். ஒரு சிலருக்கு 6 மாதம் கழித்து கூட பீரியட்ஸ் வந்து வரும். இல்லை எனக்கு 7-8 மாதங்கள் ஆயிடுச்சு இன்னுமே பீரியட்ஸ் வரலன்னா அவங்களும் டாக்டர் போய் கன்சல்ட் பண்ணுறது ரொம்பவே நல்லது. டெலிவரிக்கு அடுத்து இதெல்லாம் ஃபாலோ பண்ணால் நம்மளுக்கு ஈஸியாக முதுகு வலி வந்து கம்மியாகிறதுக்கு உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக